V2 creators உங்க தொழிலுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொஃபஷனல் யூனிஃபார்ம்ஸ் டி-ஷர்ட்ஸ் வெறும் 250க்கு பண்ணி தராங்க. அட ஆமாங்க, இன்னியா வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி டி-ஷர்ட் ஆர்டர் பண்ணுங்க, உங்க பிசினஸை ப்ரொஃபஷனலா மாத்துங்க. வணக்கம் மக்களே, 2021 ஐபிஎல் போட்டிகள் ஏறக்குறைய முடிய போகுது, ஃபைனல் ஸ்டேஜ் தொடங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வேர்ல்டு கப் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 21 உலக கோப்பை போட்டிகள் அங்கேயே ஐக்கிய அரபு எமிரகத்தில் நடக்க இருக்கு. இந்த நிலைமையில அணியில ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். இந்திய அணியில ஹர்திக் பாண்டியாவுக்கு மாற்று வீரரா ஒரு சிலர் தேர்வு செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியே இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத வீடியோல பாக்கலாம். ஐபிஎல் 2வது பாதி தொடங்குறதுக்கு முன்னாடியே 21 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. அதுல இடம்பெற்றிருந்த இசான் கிஷன், சூரியகுமார் யாதவ், புவனேஸ்வர்குமார், முகமது சமி, ஹர்திக் பாண்டியா அவர்கள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து சோபிக்கவில்லை. உடனே என்னடா இப்படி இருக்கே, இந்திய அணியில ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரப்படமா அப்படின்னு யோசிக்கிறதுல கடைசி ஆட்டங்கள்ல சூரியகுமார் யாதவ், இசான் கிஷன், சமி, புவனேஸ்வர்குமார் அவங்கவுங்க அவங்களுடைய ஆட்டங்களால நிரூபிச்சிட்டாங்க. ஆனா ஹர்திக் பாண்டியா பேட்டிங்லையும் ஒன்றும் பெருசா பண்ணல, பந்து வீசவே கிடையாது. 21 உலகக்கோப்பையில ஒரு ஆல்ரவுண்டரா இந்திய அணிக்கு மிகப்பெரிய தூணா இருப்பாரு ஹர்திக் பாண்டியா. பந்து வீசவும் செய்வாரு, 5வது பவுலரா அவரை வந்து யூஸ் பண்ணலாம், பேட்டிங்லயும் ஒரு நல்ல பினிஷிங் கொடுப்பாரு அப்படின்னு நம்பி டீம்ல எடுத்திருந்தாங்க. இந்த நிலைமையில அவர் வந்து பந்து வீச தயாராக இல்லை, அவர் முழுவதுமா வந்து தயாராகல அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் எழுந்துச்சு. இந்த நிலைமையில ஐசிசி டீம்ல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னா அக்டோபர் 15 வரைக்கும் நாங்க கால அவகாசம் தரோம், அதற்குள்ள உங்களுடைய அணியில மாற்றங்கள் இருந்தா அறிவித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இதனால ஹர்திக் பாண்டியாவுக்கு மாற்று வீரரா சில வீரர்களை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு முடிவு வந்திருக்காங்க. பிசிசிஐ தரப்பு மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ள ஹர்திக் பாண்டியா முழுவதுமா குணமாகிடுவாரு, பந்து வீச தயாராகிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி தகுதி தேர்வு நடக்கும் அப்படின்னு நம்புறோம். அன்னைக்கு பொறுத்து வந்து என்ன முடிவு எடுக்கப்படும், ஹர்திக் பாண்டியாக்கு மாற்று வீரரா யாரிடலாம் பேசியிருக்காங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர்ட்ட பேசியிருக்காங்க. கல்கத்தா அணியின் ஓபனரா இறங்கி வெங்கடேஷ் ஐயர் சூப்பரா விளையாண்டார், அண்ட் பவுலிங்லையும் நல்லாவே போட்டார். ஹர்ஷல் பட்டேல் பெங்களூர் அணிக்காக சிறப்பாக பந்து வீசினார், அவரிடமும் பேசியிருக்காங்க. சிவம் மாவிகிடமும் பேசியிருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து அங்கிருந்து வெளியேறக்கூடாது அப்படின்னு இந்த 3 பிளேயர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா பெரும்பாலும் ஹர்திக் பாண்டியா விளையாடுவார், விளையாடாத பட்சத்துல வெங்கடேஷ் ஐயருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தகுதி தேர்வு 15ஆம் தேதி நடக்குது. 15ஆம் தேதி ஹர்திக் பாண்டியோட உடல் நிலைமையை பொறுத்து, பந்து வீசுற திறமையை பொறுத்து வந்து அன்னைக்கு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு பிசிசிஐ தரப்புல சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா T20 உலகக்கோப்பையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு டீம்ல வச்சுப்பாங்களா, அல்லது மாற்று வீரரை தேர்ந்தெடுப்பாங்களா அப்படிங்கறத உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. V2 creators உங்க தொழிலுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொஃபஷனல் யூனிஃபார்ம்ஸ் டி-ஷர்ட்ஸ் வெறும் 250க்கு பண்ணி தராங்க. அட ஆமாங்க, இன்னியா வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி டி-ஷர்ட் ஆர்டர் பண்ணுங்க, உங்க பிசினஸை ப்ரொஃபஷனலா மாத்துங்க.